டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் டாண்டிவின் மழலக நேர நிகழ்ச்சி ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டீஸ் வந்திருக்கிறேன். முதல்ல யார் என்னோட கதைக்க போயிடணும் அப்படின்னு சொன்னா என்ன பேர் பிள்ளைக்கு? தாட் சாயினி. தாட் சாயினி. அம்மாவுக்கு என்ன பேர்? ஜெயரேகா. அப்பாவுக்கு? சசிகுமார். சசிகுமார். வீட்டை வேறு யார் இல்லாமல் இருக்கிறேன் தாட் சாயினி வீட்டை? அப்பா அம்மா. அப்பா அம்மாவுக்கு என்ன பேர்? பவானி. பவானி. யார் இந்த அலஸ்மேன் வாங்கி தந்த பிள்ளைக்கு? அம்மா. அம்மா. அப்பா ஒன்று வாங்கி தரையிலே பிள்ளைக்கு? வாங்கி தர. என்ன வாங்கி தரவர் அப்பா? ஒரு பொம்மை மாதிரி, ஒரு ஜாம்பர் மாதிரி, ஒரு பொம்மை. பொம்மை வாங்கி தர. என்னதுக்கு வாங்கி தந்தவர்? நான் கேட்டதால. ஓ, நீங்கள் கேட்டதால. அப்போ பர்த்டேக்கு கிஃப்டாக தெரியல. சரி, அப்போ நீ எந்த ஸ்கூல் நீங்கள்? சென்ட் பெனானிக்ஸ். ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னென்ன பேர் இருக்கு? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க? நான் இப்போ தான் போக போகிறேன். ஓ, நீங்கள் முதல் படித்த நர்சரியில்? அது குட்டி ஸ்கூல். குட்டி ஸ்கூலில் எத்தனை பிள்ளைகள் படிக்கணும்? மறந்துட்டேன். மறந்துட்டேன். அதில் உங்களுக்கு யாரை நிறைய பிடிக்கும்? யாரோட? ஆ, நேத்ரன். நேத்ரன். அப்போ நேத்ரன் தான் உங்களோட ஃப்ரெண்ட் அப்படியே? சரி. அப்போ எனக்கு முதல்ல என்ன கதை சொல்ல போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க, பாட்டு பாட போகிறீங்களோ, பொயமோ என்ன? பொயம். பொயம். சரி, சொல்லுங்கள் பாப்பம். த கிளாக் டிக் டாக் டிக் டக் மெரிலி சிங்ஸ் த கிளாக். இட்ஸ் டைம் ஃபார் வர்க், இட்ஸ் டைம் ஃபார் ப்ளே, ஸோ இட் சிங் த்ரூ அவுட் த டே. டிக் டாக் டிக் டாக் மெரிலி சிங்ஸ் த கிளாக். ஓகே. எங்கே போக போகிறீங்களா பாஸ்டா? எங்கே போக பிடிக்கும் பிள்ளைக்கு? எங்கே போக பிடிக்கும்? ஜெர்மனிக்கு. ஜெர்மனுக்கு போக பிடிக்குமோ? யார் இருக்கணும் ஜெர்மனில்? அம்மா. அம்மம்மா இருக்கிற அங்கே போக நிறைய பிடிக்கும். அம்மம்மா கேட்குறீங்களே, குடிக்கணும் போக சொல்லி? போவேன். போவேன். போவேன் கட்டாயம். என்ற ஆசை ஜெர்மன். என்னவா வேற விருப்பம் பிள்ளைக்கு? என்னவா வேற விருப்பம்? டாக்டர். சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட். அப்போ ஓகே, நாங்கள் சயின்டிஸ்ட் ஆன பிறகு ஜெர்மனுக்கு போவோம். சரியே, என்னையும் கூட்டிட்டு போவீங்களே? ஆ, சயின்டிஸ்ட் ஆயினிங்கன்னா நிறைய சம்பளம் வரும். அப்போ என்னையும் கூட்டிட்டு போகலாம் தானே? கூட்டிட்டு போவீங்களோ போக மாட்டீங்களோ? சரி, ஓகே. என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? ரொட்டி. ரொட்டி. என்னத்தோட சாப்பிட பிடிக்கும்? பட்டர். பட்டர். அம்மா அங்கே வேலை செய்கிறார், அப்பா அங்கே வேலை செய்கிறார்? அம்மா சிஸ்டர், அப்பா. அம்மா நர்ஸே. சரி, அப்பா? அப்பா டிஎஸ் ஆஃபீஸ். டிஎஸ் ஆஃபீஸில். இந்த ரெண்டு பேர்கிட்ட வேலையில மேட்ட வேலை உங்களுக்கு நிறைய பிடிக்கும். அப்பாண்ட வேலை பிடிக்குமா, அம்மாண்ட வேலை பிடிக்குமா? ரெண்டு பேர்டையும் பிடிக்காதே? பிடிக்காது. அதால் தான் நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு யோசிச்சிருக்கிறீங்களே, அப்படி தானே? தாட் சாயினி. எந்த சுவாமி உங்களை பிடிக்கும்? பாபா. பாபா பக்தி. அப்போ ஒவ்வொரு வியாழனும் போவீங்களே பாபாட்ட? அப்போ நாங்கள் கும்பிட்றேன். கும்பிட்றேன். நீங்களோ பாபாவை கும்பிட்றீங்க. நான் வியாழக்கிழமையில் போகிறேன் பாபாட்ட. போகிறேல. ஓகே. இப்போ எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போகிறீங்க? இங்கிலீஷ் பாட்டு பாட போகிறீங்களா? அப்போ ஓ, சரி, ஓகே, பாருங்க. I am a little teapot, short and sharp. This is my hand and this is my spout. When the water boiling, here's me out. Just to play up and for me out. சரி, பிள்ளை இங்கிலீஷ் பிடிக்குமா தமிழ் பிடிக்குமா? தமிழ். தமிழ் பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு தமிழ் பாட்டு பாடி காட்டலாம் தானே? எனக்கு இந்த படம் இந்த பாட்டு தான் தெரியும். என்ன வளம் மாம்பழம். சரி, பாடி காட்டுங்க பாப்பா. என்ன வேணும் பழம் வேணும், என்ன வளம் மாம்பழம், என்னம்மா புளிமா, என்ன புளி கறி புளி, என்ன கறி மீன் கறி, என்ன என்ன மீன் சுறா மீன், என்ன சுறா பால் சுறா, என்ன பால் பசுப்பால். சரி, மீனில் எந்த மீன் பிள்ளைக்கு பிடிக்கும்? சுறா மீனை பிடிக்கும். அப்பா மீனே சாப்பிட்ற இல்லையோ? சாப்பிட்றேன். என்ன மீன் பிடிக்கும்? நண்டு, இறால், எது பிடிக்கும் பிள்ளைக்கு?
பெரியொரு மீன் பேர் தெரியாத அந்த மீன் தான் பிடிக்கும். அம்மாவுக்கு டேஸ்டாக சமைக்க தெரியுமா, அப்பா அம்மாவுக்கு டேஸ்டாக சமைக்க தெரியுமா? அம்மாக்கு. அம்மாக்கு என்ன? அப்பா அம்மா சமைச்சு தாரையில்லையோ பிள்ளைக்கு? அவ கேளாது. ஓ, அவ கேளாது. அப்போ அவக்கு என்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள்? நான் ஒன்றும் செய்யதே இல்லை. ஏன்? அப்பா அம்மா பாவம் தானே. ஒரு வேலையும் செய்யறது இல்லை, டிவி தான் பார்க்குறேன். ஓஹோ, அப்போ ஒரு வேலையும் செய்கிறீங்கள, டிவி தான் பார்க்குறவா? அப்போ அவாக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் என்ன? அப்போ அம்மாக்கு என்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள்? நான் ஒன்றுமே செய்யணும். ஒருத்தருக்கும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறீல்ல, அப்படி தானே? அப்பாவுக்கும் ஹெல்ப் இல்லை, அம்மாவுக்கும் ஹெல்ப் இல்லை, ஒரே படிப்போ ஒரே டிவி பார்ப்பீங்களா வீட்டை? அப்பா அம்மாவோட சேர்ந்து டிவி பார்க்குறத படிக்கிறேன் நீங்களோ? நான் அப்பா டிவி போட்டு பார்ப்பேன். பார்ப்பேன், டிவி பார்த்து கொண்டே இருப்பீங்களா, அப்படி தானே? என்னென்ன பார்க்குறீங்க விரும்பி? ஓ, எனக்கு தெரியும். அடுத்தது மோட்டு பத்துள் தான் வெறும் வேண்டும். மோட்டு பத்துள்ள யாரை பிடிக்கும்? மோட்டுவை பிடிக்குமா பத்துழுவை பிடிக்குமா? பத்துழு. பத்துழுவை பிடிக்கும். தாட்சாயினி. ம், பேர் யார்? ஒரு ஆளுக்கு தாட்சாயினி பேர் யாருக்கு சொல்லுங்க பாப்பா? என்னோட படிக்கிற ஆளுக்கு. ஓ, அப்போ உங்களோட படிக்கிற ரெண்டு பேருக்கு தாட்சாயினி. எனக்கு தெரியும், பார்த்துறேன். என்னோட டீச்சருக்கு பேரும் தாட்சாயினி தான். உங்களுடைய டீச்சருக்கு பேரும் தாட்சாயினியா? அப்போ டீச்சரில் இருக்கிற கோபத்தில் தாட்சாயினு கூப்பிட்றேன் நீங்களே. கூப்பிட்டுட்டு நான் என்னத்தான் கூப்பிடலான்ட்டு சொல்கிறேன் நீங்களே. இல்லை, ஓகே. சரி, இப்போ எனக்கு என்ன கதை சொல்ல போகிறீங்களோ என்ன செய்ய போகிறீங்களோ என்ன செய்ய போகிறீங்க? சரி சொல்லுங்கள் பாப்பா. ஒரு காட்டில் ஒரு ஆடுண்ட குட்டிகள் இந்த பசியோட. அப்போ அந்த ஆடு சாப்பாடு கொண்டு வர போச்சு. நரி வந்து அதுண்ட குரலை மாற்றி ஆடுண்ட குரலை கூப்பிட்டு, நான் தான் உங்களோட அம்மான்னு சொல்லி, நீ என் அம்மா இல்லை, உம்மோட கால் நிறத்தை பேரண்டு சொல்லிச்சான். அப்போ வெள்ளை நிறத்தை போட்டு வந்துடுறாங்க. அப்போ ஆடுன்னு வச்சுச்சு அம்மாண்ட. அப்போ கதை திறந்தோடனே நிறைய எல்லா ஆடையும் சாப்பிட்டுது. ஒரு ஒரு ஆடு மட்டும்தான் பிச்சுடு. அப்போ காரணம் இல்லை, கதை திறந்தது அம்மா சந்தோஷப்பட்டவ. அம்மா சொன்னவ கதை திறக்க கூடாது. அம்மா சந்தோஷப்பட்டு ஓடி வந்த அங்கே அங்கே பிள்ளைகளை காணையிலேருந்து கூப்பிட்டா. அப்போ ஒரு ஆடு வந்து நான் எஞ்சி இருக்கிறேன்னு சொல்லி கட்டி பிடிச்சேன். மெட்ட ஆடுங்கிட்டு இருக்க நரீண்ட வயிற்றுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிதான். அப்போ படுத்துருக்க நரீண்ட வயிற்றை வட்டி போட்டு ஆடையெல்லாம் எடுத்துட்டு கேக்களை போட்டுட்டு தையலை போட்டு எடுத்த அப்புறம் அதுக்கு தண்ணி குடிக்கணும்னு இந்த. அப்போ குளத்துக்குள்ளே போனது, திடீர்ந்து விழுந்துட்டான். விழுந்துட்டு என்ன கல், பேரந்தாங்காம வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் வெளியில் வந்ததால் பேரந்தாங்காம் வந்து நிறைய குளத்துக்கு விழுந்து செத்துட்டு தான். யார் பிள்ளைக்கு இந்த கதை சொல்லித்தந்த? சரி, பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்? கதை பிடிக்குமோ, பொயம் பிடிக்குமோ, அல்லது பாட்டு பாடுறது பிடிக்குமோ, என்ன பிடிக்கும் பிள்ளைக்கு? எனக்கு கதை. கதை என்ன நிறைய பிடிக்கும். அப்போ அப்பா அம்மா அக்கல நிறைய கதை சொல்லுவா? அவ சொல்றேல. சொல்லுறீல? என் கோவமே உங்களோட அவ இல்லை. அப்பேல ஓ, அவட்ட கேட்டீங்கன்னு சொன்னா நிறைய கதை சொல்லுவா. பழைய காலத்து நிறைய கதை பிள்ளைங்க சொல்லுவா, வித்தியாசம் வித்தியாசமாக. இன்றைய போய் கேட்குறீங்களே அப்பா அம்மாட்ட? ஆ, இன்றைய போய் கேளுங்க. இப்படியாவது எனக்கு கதை சொல்லுங்கள் அப்பா அம்மா. அண்ணப்பா அப்பா அம்மா அப்பாவுக்கு சொன்ன கதையெல்லாம் பிள்ளைங்க சொல்லுவாள். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். தாட்சாயினி வந்து எங்களுக்கு வந்து அழகாக கதை பாட்டு போயம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அடுத்து ரெண்டு குட்டி சிங்கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். வழியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. இப்போ தாட்சாயினி உங்களோட அழகாக கதைச்சிட்டா, அடுத்தது யார் கதைக்க போறா அப்படி என்று சொன்னா, என்ன பேர் பிள்ளைக்கு? தனுசிகா. தனுசிகா. அந்த அம்மாக்கு என்ன பேர், அப்பாக்கு என்ன பேர்? ரமேஷ். ஜெயப்ரியா. ஜெயப்ரியா. ஜெயப்ரியா என்ன செய்யறா, தனேஷ் என்ன செய்யற, என்ன வேலை செய்யணும் ரெண்டு பேரும்?
தெரியாதே, மறந்து போனீங்களாப்பா அந்த வேலையை. சப்பரே நாங்கள் வீட்டுக்கு சொல்லுவோம் என்ன வேலை செய்கிறான்னு. என்ன சரிங்க, எந்த ஸ்கூல்? கிண்டு பிரைமரி. டீச்சருக்கு என்ன பேர்? சரி, உங்களோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். வேறு ஒரு ஆள் தான். அப்போ நல்ல திக் ஃப்ரெண்ட் அப்படியே. சரி ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க? திருக்குறள் சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு கெற்றத நாளாக பயனன் கொள்வாளன் நெற்றால் தொழார நீர் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தாக்கு நிலமிசை நீண்டு வாழ்வாய் வேண்டுதல் வேண்டாமை நிலானடி சேர்ந்தாக்கு ஜாண்டும் விடுந்தை இலை இருசேல் இடிவினையும் சேராய் இறைவன் பொருசேல் புக உண்டால் மாட்டு பொறுவாயில் ஐந்தவித்தான் பொய்தீரொடுக்க நடி நின்றால் நீடு வாழ்வாள் தனக்குமலை இல்லாத தான் சேர்ந்தக்கெல்லாம் மனக்கவலை அறிது மாற்றல் அறிது. யார் சொல்லி தந்திருக்கிறார்? அம்மா. வேறு என்ன அம்மா பிள்ளைய சொல்லி தந்திருக்கிறா? என்ன கதை தெரியும்? பொயம் சொல்லுங்க. பொயம் தி ஆப்பிள் அப்பின் தி ஆப்பிள் ட்ரீ ஹை ஓஸ் த கிரவுண்ட் ஐ சீ என் ஆப்பிள் ஸோ பிக் அண்ட் ரவுண்ட் ஐ கிளைன் ஆப்பிள் ட்ரீ அண்ட் கோல் ஆன் டைட் அட் பிக் தட் ஆப்பிள் அண்ட் டேக் அ பிக் பைட். தனுசிக்காக ஆப்பிள் பொயம் சொல்லி தந்தது. அம்மா அம்மா என்ன பழம் பிள்ளைக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு? ஆப்பிள். ஆப்பிள். அதெல்லாம் ஆப்பிள் பொயம் மட்டும் பாடமாக வச்சுருக்கிறீங்களோ. ஆ சரி, ஆப்பிளில் வேறு என்ன தெரியும் பிள்ளைக்கு? இது ஒன்று தான் தெரியும். அப்போ எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றீங்களோ ஒரு நாளைக்கு? அண்டு ஒன்று. என்ன பே என்ன சாப்பாடு பிள்ளைக்கு பிடிக்கும்? நூடுல். நூடுல்ஸோடு என்ன சாப்பிட பிடிக்கும்? நூடுல்ஸ் சாப்பிட்ட வழியாக தான் நீங்கள் உள்ள ஒல்லியாக இருக்கிறீங்களா? ஒல்லியாக இருக்க பிடிக்குமா குண்டாக இருக்க பிடிக்குமா? குண்டு. குண்டு. அப்போது நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவீங்களோ நூடுல்ஸ்? அப்போ அப்படி ஒல்லியாக தான் வரீங்க, அப்படி குண்டாக வர போகிறீங்க? மீன் தான் சாப்பிடுவேன். மீன் தான் சாப்பிடுவேன். மீன் சாப்பிடுவீங்களோ? நிறைய பிடிக்குமே மீன். அப்போ ஒருக்கா தான் சாப்பிட்றது இல்லை. சரி, வீட்டு யார் ஒல்லியாக குண்டு? அப்பா. அப்பா ஒல்லி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அப்பா அம்மா நீங்கள் வேறு யார் இருக்கணும் வீட்டை? நாங்கள்லாம். ஆ நாங்கள் மட்டும். நாங்கள் மட்டும்தான். அக்கா தம்பி தங்கச்சி ஒரு தரம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு செல்ல பிள்ளை தான். என்ன குழப்பிடு செய்தாலும் ஏற்றுக்கொண்டு இருப்பினமே. வீட்டால் அடியோ? அடி. அட்டி யார் அடிக்கிறது? அம்மா. யார் கூட அடிக்கிறது பிள்ளைக்கு? அம்மா. அம்மா அடித்தோன்னே முதல்ல போய் முறப்பாடை சொல்கிறது அப்பாவுக்கு நீங்களாக தான் இருக்குமா? அப்படியே அப்பா வேலையெல்லாம் வந்தோன்னே முதல் முறப்பாடாக அம்மா பற்றி தான். அப்போ அப்பா என்ன செய்வார் சொன்னா? அப்பா அடிப்பார். ரெண்டு பேரும். யாருக்கு அடிப்பார்? நாங்கள் அடிக்கிறதுக்கு அடிப்பேன். ஓ, உங்களுக்கு அம்மா அடிக்கிறதுக்கு அம்மா காட்டி அப்பா ஏன் அடிச்ச நீ என் பிள்ளைக்கு என் பிள்ளை என்ன செய்தவா அப்படியே? அப்போ எப்படி அடிப்பார்? அப்பா பேசுவேன். பேசுவேன். என்னென்ன பேசி காட்டும்? அப்போ பேசி காட்டுங்க. அப்போ தெரியா? தெரியாதானா பேசுவார் அப்பா? ம். அப்போ அப்பா தான் பிள்ளை நிறைய பிடிக்கும் போல. அப்பா வேலாமா யார் அந்த கிளிப்பெல்லாம் வாங்கி தந்தது? ஆமாம், அம்மா தான் எல்லாம் வாங்கி தருவேன். ஆனால் அப்பா தான் பிடிக்கும். ஏன்னா அப்பா மட்டும் எனக்கு அடிக்கிறே இல்லை. என்ன குழப்பிடு செய்தாலும் பார்த்து கொண்டு இருப்பார். அப்பாவுக்கு என்ன செய்கிற நீங்கள்? நீங்கள் தலைமுடியை பிள்ளை சிலுக்கிறது முதுகில் யானை மாதிரி ஏறுறது ஒன்றுமில்லை. ஒன்றுமே செய்கிற இல்லையோ. இன்றைக்கு ஏறி பாருங்க அப்பா சொல்லுங்க. கீழே குனிஞ்சு ஒன்றுங்கோ நான் மேலே ஏறுறேன்னு ஏறி பாருங்க. நல்லா இருக்கும். மலையக நேர நிகழ்ச்சி ஊடாக தான் இணைந்திருக்கிறேன். இப்போ எங்களோட வந்து டனுசிகா வந்து கதைச்சு கொண்டு இருக்கிறா. டனுசிகா இப்போ எனக்கு என்ன செய்ய போறா அப்படின்னு சொன்னா கதை சொல்ல போறா. சொல்லுங்க பாப்பா. தாட் சாயினுக்கு நிறைய கதை பிடிக்கும் என்னதான் நான் கதை சொல்லுவேன். என்ன தாட் சாயினிங்க அப்போ எனக்கும் நிறைய கதை பிடிக்கும். அப்போ நானும் கேட்குறேன். ஓகே சரி சொல்லுங்க பாபா. ஒரு ஊரில் ஒரு முதலும் நாமையும் இருந்தது. அந்த முதல் ஒரு ஓட்ட போட்டி வெப்பமண்டு ஆமைகிட்ட கேட்டது. ஆமை சொன்னது ஓமண்டு
அப்ப ஆமை முதல் மூட முதல் களைச்சு போட்டு ஒரு மரத்துக்கு கீழே படுத்தது. அப்ப ஆமை மெல்ல மெல்லமா போய் அந்த இலக்கப்பை அடைஞ்சிட்டு இலக்கப்பை அடைஞ்சிட்டுது. அப்ப முயல் எலும்பி பாத்துச்சான், ஆமே காணிலேந்து ஓட்டமா போக அதுக்கு அவைக்கு ஃப்ரைஸ் கழிச்சுட்டு. அப்ப கவலையோட ஆமை முயல் இருந்தது. அப்ப அதுவும் சேர்ந்தது ஆமையோட. சரி, இப்ப நாங்களும் ஒரு ஆளு இதை பார்த்து ஒரு நாளும் பழிக்க கூடாது, என்ன? அதுதான் அந்த கதை. இப்ப முயல் முயலுக்கு மாமைக்கும் என்ன, முயலுக்கு தான் எண்ட ஆணவம், ஆமைக்கு வந்து பாவம் தான். ஆமை பாஸ்டா ஓடுமா முயல் பாஸ்டா ஓடுமா? ஓ, முயல் தான் டென்சியாக இருந்த கதை சொல்லி தந்தான். சரி, உங்களுக்கு டீச்சர் ஒன்றும் சொல்லி தர மாட்டாவோ டென்சியாக? டீச்சர் என்ன சொல்லி தரவா? கதையும் பாட்டும் போயமும் படிக்கிறது. பாட்டு கதை போயம் எல்லாம் சொல்லி தந்தது. டீச்சர்ட பேரை மறந்துட்டீங்களே. யோசிச்ச பிரியா. சார், டனசியாக அங்க போக பிடிக்கும்? எந்த பார்க்கு போக பிடிக்கும்? யாரோட போக பிடிக்கும்? பூங்காக்கு. சரி, யாரோட போக பிடிக்கும்? அம்மா அப்பா. அம்மா அப்பாவோட போய் விளையாட பிடிக்கும். ஒவ்வொரு கிழமையும் போவீங்களா அல்லது அப்பா அப்பா கூட்டிட்டு போவேன்? போறதில்லை. போறதில்லையே. எங்க இருக்கிறீங்க டனசிக்கா? யாழ்ப்பாணம். சரி, பக்கத்து தானே இருக்கிறீங்க, அப்போ போகலான்னு தானே பூங்காக்கு? அம்மாவுக்கு வேலையே. சரி, அப்பா அம்மா அந்த வேலை லீவு நாளில் போவோம் நாங்களே. என்ன பார்க்குக்கு போய் என்ன விளையாட பிடிக்கும் பிள்ளைக்கு? சருக்கேசு பூஞ்சாலும். மழலைகள் நிறை நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டிஸ் வந்து அழகாக வந்து ரெண்டு பேர் வந்து தாட் சாயின் டனசிக்கா வந்து என்னோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறேன். டனசிக்கா என்ன என்னவா வேற பிடிக்கும் பிள்ளைக்கு? என்னவா வேற பிடிக்கும்? டாக்டரா வேற பிடிக்குமோ, டீச்சரா வேற பிடிக்குமோ, நர்ஸா வேற பிடிக்குமோ? டீச்சரா வேற பிடிக்கும். ஏன் டீச்சரா வேற பிடிக்கும்? டீச்சர் என்ன வடி வடிவான அழகான சாரி எல்லாம் கொடுக்கலாம் அப்படியே, அதுக்காகவே டீச்சரா வேற பிடிக்குமோ? சரி, கதை. எந்த டீச்சரா வேற பிடிக்கும்? உங்களோட மிஸ் மாதிரி வேற பிள்ளைக்கு பிடிக்கும். மழலக நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் நினைந்திருக்கிறோம். இது வேற நேரமும் எங்களோட வந்து ரெண்டு குட்டி சலகா கதைச்சிட்டினேன். என்ன ஒரு ஆள் கதைக்க போறா, யார் கதைக்க போறான்னு பாக்குறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். வளையத்திலிருந்து மழலைகள் நிற நிகழ்ச்சி தொடர்கின்றது. இப்போ என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா துஷானி வந்திருக்கிறான். இல்லை, ரோஸ் எல்லாம் தலைக்கு குத்தி எனக்கு தரீங்களா இந்த ரோஸை? துஷானி ஏன் ஓ அம்மா புதுசாக அக்காவுக்கு வாங்கினதால எனக்கு தர மாட்டீங்களா? அப்படியே துஷானி. துஷானிக்கு எத்தனை வயசு? அஞ்சு வயசு. துஷானிக்கு எந்த ஸ்கூல் படிக்க போறீங்க? என்ன பேர்? ரெண்டு பேரும் தான். சரி, அப்பாக்கு என்ன பேர்? அம்மாக்கு? என்ன தாரவா பிள்ளைக்கு?
நீங்களும் எழுதிவீங்க தானே பேப்பர்ல? என்ன என்ன நல்ல ஆள் என்ன பெரிய அக்கா, பெரிய அக்கா அடிக்கிறவா பிள்ளைக்கு? இல்ல இல்ல, ஒரு தரம் அடிக்கிறீல்ல வீட்டு. அப்படியே யார்கிட்ட கூட அடி வாங்குற நீங்க? அப்பா தான். ஏ டிவி பாக்குறது? என்ன பாக்குற நீங்க டிவியில? வந்த பிறகு சொல்லித்தாரீங்களே? சரி, ஓகே. டான்ஸ் டீச்சராக வந்த அப்புறம் எனக்கு வந்து முதல் மாணவி வந்து நான் தரேன் உங்களுக்கு. ஓகே, சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்கள்? ஆத்தி சூடி சொல்ல போறா நம்மளோட சாணி. சொல்லுங்க பாப்போம். ஆத்தி சூடி அமர்ந்தவனை ஏத்தி தொழுவோம் சாமி அறந்தைய விரும்பு அறுவது இயவது கேரவே ஈவது விளக்கே உடையது விளம்பு உக்கமது கைவிட என் அழுத்துகளே ஏ பது ஏற்றி ஐயம் விட்டு அப்புற அழு ஒரு அழிய அவ்வியம் பேசு அக்கம் சுருக்கே கண் அந்த சாரு நப்போர் வரை சனி நீராடு நயம்பட உரை வணக்கம் அணிந்து நந்து தந்தை தாய்ப்பன். தந்தை தாய்ப்பன், சரி. எப்பப்போ அப்பாண்டே அம்மாண்டே காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கிறீங்க? தீபாவளி தைப்பொங்கல் சித்திர வருஷம் பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் அப்பாண்டே அம்மாண்டே காலில் விழுந்து கும்பிடுவீங்க. கும்பிட்டு அப்பா அம்மா மாம்பிளைக்கு என்ன செய்வீங்க? நல்லா இருக்கணும் சுசாணி அப்படி என்ன சொல்லி வாழ்த்துவினான். சரி, ஓகே. ஸ்கூலுக்கு முதல் முதல் போய்க்கெல்லாம் விழுந்து கும்பிட மாட்டீங்களே? ஓகே, இப்போ இனி நாங்கள் ஸ்கூல் போயிக்க அப்பா அண்ணன் மாண்டேங்கால விழுந்து கும்பிட்டுட்டு போகணும். அப்படித்தானே? சரி, டான்ஸ் டீச்சரை வந்து அம்மா அம்மா பார்க்க என்ன வாங்கி கொடுப்பீங்க? அப்பா என்ன வேலை செய்யற? கார் வாங்கிக்கிறேன். ஓ மை காட், கார் வேண்டி கொடுக்க போறீங்களா அப்பாக்கும் அம்மாக்கும்? சரி, அப்பா என்ன வேலை செய்யறாரு? அப்பா தச்சு வேலை. தச்சு வேலை? அம்மா சமய டீச்சர். சமய டீச்சரோ? அப்ப தேவாரம் எல்லாம் நிறைய பாடம் வருமே உங்களுக்கு? சமய டீச்சர்னு சொல்லி தாரையில போல உங்களுக்கு தேவாரம். அப்படியே இல்லை, ஸ்கூல் நிறைய நேரம் நடக்கிறதால என்ன கதை சொல்ல போறீங்க? ஒரு காகம் வந்து அதுல ஒரு வடைய தூக்கிட்டு போச்சுதான். அதனால அந்த வடைய பார்த்துட்டு காகத்தை பாட்டு பாட சொல்லிச்ச. அப்ப காகம் காலில வச்சு கொண்டு பாட்டு பாடிச்ச. என்னென்ன பாட்டு பாடிச்சாம் காகம்? என்னென்ன பாட்டு பாடினது? காக்கா அந்த பாட்டு பாடிச்ச. அந்த நரி அதை பார்த்துட்டு டான்ஸ் ஆட சொல்லிச்சேன். அது வாயில கவிக்கொண்டு டான்ஸ் ஆடிச்சேன். அதனாலதான் நாங்கள் அம்மா சொல்லி தரோம்,
நிறைய விட காகத்துக்கு தான் புத்து கூட. எஸ் ஓகே. இப்போ துசானி எனக்கு என்ன செய்ய போறா அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் பாட்டு பாட போறா. பாடுங்க பாப்போம் துசானி. Clap your hands, clap your hands, listen to the music, clap your hands, stamp your feet, stamp your feet, listen to the music, stamp your feet, turn around, turn around, listen to the music, turn around, jump ahead, jump ahead, listen to the music, jump ahead. துசானி வந்து எங்களோட வந்து அழகாக வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லி இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பாடி எங்களை மகிழ்ச்சிருக்கிறேன். வந்த மூன்று குட்டீஸுமே எங்களோட வந்து அழகாக கதைச்சிருக்கணும். அந்த மூன்று குட்டீஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் டாண்டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.